சார், என் பேர் கண்ணதாசன், கிருஷ்ணகிரிலிருந்து வரோம். குழந்தைங்களோட எல்லாரும் வந்துருந்தோம், டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த கின்னஸ் ரெக்கார்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கல. ஆல்மோஸ்ட் 9:00 ஆயிடுச்சு, யாரும் எந்த ரெஸ்பான்சிபிள் இல்லை, யாரு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வெயில் ஆல்மோஸ்ட் 110 டிகிரியில் இருக்கு, எல்லாரும் வெயிலில் பாருங்க நின்றுட்டு இருக்காங்க, பாருங்க எல்லாரும் நல்லா வெயிலில் நின்றுட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட பாருங்க, குழந்தையெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம், பட் ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. என்ன டைமுக்கு ஆரம்பிக்கிறோம், ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்க மாட்டோம், அமைதியாக இருக்காங்க. ஐ டோன் நோ, வெரி ஒஸ்ட் ஆர்கனைசிங். இது நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும் நாங்கள் நினச்சி பார்க்கல. எல்லாரும் ஆர்வத்தோடு வந்தோம், பட் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஒர்ஸ்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3-4 ஹவர்ஸாக இருக்குங்க சார் எல்லாருமே மேக்ஸிமம். நாங்கள் கிருஷ்ணகிரியில் வந்திருக்கோம், கிட்டத்தட்ட 5 ஹவர் ட்ராவல் பண்ணி நைட்டில் மிட் நைட்டில் வந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே ரொம்ப புவர் அரேஞ்ச்மெண்ட், புவர் ஆர்கனைசிங், நத்திங் எல்ஸ். எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். இப்போ கேட்டதுக்கப்புறம் வர்றான் வரான்னு சொன்னாங்க, மாஸ்டர் பிரபதேவ மாஸ்டர் வராரு வரான்னு சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தா அவர் உடம்பு சரியில்லை, வரமாட்டாருன்றாங்க. என்ன ஆக்சுவல் நியூஸும் தெரிய மாட்டேங்குது. அண்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் டைம் ஒரு பங்க்சுவாலிட்டி கிடையாது, அண்ட் இவ்வளோ பேர் எல்லாம் வெளியே நின்றுருக்காங்க, ஒரு ப்ராப்பர் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸோ அந்தளவுக்கு கூட யாருக்கும் ஒன்றும் பண்ணலை. கொடுத்தாங்க, பட் அந்தளவுக்கு ரீச் ஆகலை எல்லாருக்கும். ஃபுட்டு லைக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, பட் அவ்வளோ எல்லாருக்கும் ரீச் ஆகலை. பட் எல்லாரும் வெயிலில் தாங்க முடியாமல் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. இப்போ நாங்களுமே பரவாயில்ல, வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம்.